இன்றும் சில மேஜிக்கு செய்யக்கூடியவர்கள் நமக்கு சொன்னார். அது நம்மகிட்ட சொன்ன நீ எந்த வேலைக்கு போயிடுவீங்க. அதனால அதே மாதிரி எண்ணெய் ஊத்தினா போறோம், நீங்க பாம்பெல்லாம் வீட்டில் வரும், அது வளர்க்கும் மறைகொண்டு. ஒரு நரியின் தன்மை கொண்டு சில இதை வந்தா நரியா வரும். ஒரு ராட்சச உருவின் தன்மை கொண்ட உணர்வு கொண்டு அது எண்ணெய் வைத்து உங்க வீட்டில் விளக்கு விளக்குப்படுத்தினா போறோம், உங்க கண்ணில் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் குருநாதர் சில வித்தைகளையும் காட்டினார். ஒரு உயிரினுக்கு உணர்வு ஒளி அலைகளை சூரியன் எடுத்துக்கொண்டப்பின் இது எப்படி விரிவடைகின்றது, இப்படியும் பல வித்தைகள் குருநாதர் இத்தனை இல்லையே அதெல்லாம் சொன்னோம்னா கடைசியில் என்ன பாரு எங்க சாமி சொல்லி கொடுத்தா நான் செய்யணும் பாரு அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு அவங்கள உங்க வசப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு புத்தி குறுக்கு புத்தி போயிடும் பாருங்கிட்ட சாமி கிட்ட சாமியை சொல்லி இதை சொன்னார் என்ற நிலைகளை அதை எடுப்பதற்கு முதல் இதுக்கு போயிடுவார். அதனால தொட்டு காமிச்சு இந்த உணர்வை விட்டு விடுகின்றேன். எதையும் குருநாதர் காட்டிய நிலைகள் இந்த உலகில் செய்யக்கூடிய மந்திரவாதிகள் செய்யக்கூடிய நீங்களும் செய்யும்படி செய்யலாம். இந்த மந்திரம் செய்தால் நீங்க எங்கே போவீர்கள், நீங்க இங்க குண்டிச்சிட்டுக்குள்ள குதிரை ஓட்டி இருக்க வேண்டியது, மாற வேண்டியதான், மிசப்பட வேண்டியதான், ஒருத்தன் கையில கைவெளி ஆக வேண்டியதான், இதுக்குத்தான் ஆகும். ஆக இந்த மனிதன் ஊட்டி நீண்டால் அவன் எப்படி ஒளியானானோ அந்த ஒளியின் தன்மை நான் பெறுதல் வேண்டும். இது பல பேர் என்ன எழுது இப்படி இப்படி அடைஞ்செல்லாம் பண்றாங்க, இரு நான் பாக்குறேன் அப்படின்னு இப்போ துசுன்னா அவங்க வீழ்த்த முடி. அதான் ஒரு சமயம் சொல்லி இந்த மரத்தை வீழ்த்துறா பாக்குறார். அவர் சொன்ன அவர் சொன்னதை சொல்லி சொன்னோன்னு மரம் தன்னால விழுந்தாலும் பரவாயில்ல பறந்து தோடும். அதே சமயத்தில் ஒரு சமயம் ஒரு நிறுத்தி கூப்பிடுற அப்படின்னாரு. நிறுத்தி கூப்பிடுறது எப்படி சாமி அவங்க எப்படி வருவாங்க. அப்புறம் ஒன்னு சொல்லி போட்டு அடிச்சு அந்த மிர்ச்சியில பூசாடி எப்படி வருங்க அதே மாதிரி பழம் அப்படிங்கிறார். இப்ப போய் பாரு என்ன செய்யணும், நீ கட்டில என்ன செய்யணும், தூக்கிட்டு போயிடுவாங்க, ஒரு கல்ல தூக்கிட்டு போதுங்க. இதே மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அவர் சொன்ன உடனே அது பாட்டு ஒரு கல் போகுது, பூசடி சத்தம் கேட்குது, அது பறந்து போகுது. ஏனென்றாலும் இந்த உயிரணுக்களின் அடக்கம் அது சூட்சம நிலை அந்தத்தின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த கல்லை அது பறப்பது பார்த்தா அவனை காய்ச்சிருந்தார். இதுல நான் டெல்லிக்கு போயிருக்கும் போது சமயம் பார்த்தோம். டெல்லி பழைய கோட்டைக்கு போயிருந்த உடனே அந்த பக்கம் ஒரு 20 அடி உயரம் இருக்கும், அந்த பக்கம் பள்ளம், பெரிய பெட்ஷீட்ட போட்டு விரிச்சிருக்கிறாங்க. அங்க போன உடனே யாரா நம்ம கூட வந்ததுன்னு தெரியல, அந்த கோட்டைக்குள்ள கூப்பிடு போனோடனே அங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு மேஜிக் செய்யறாங்க. அப்படியே ஒரு துணியை போட்டு விரிச்சிருக்கிறாங்க, ஒரு மனிதனை படுக்க வச்சு. படுக்க வச்ச உடனே என்ன செய்யறாங்க, இந்த எருவரையிலும் இந்த கோட்டை சவர வரையிலும் அப்படியே படுத்து வரணும், அப்படியே காசை போடுங்கன்னு சொன்னா அது மேலேயே போடும். அப்ப இறங்க கீழே வந்து 2 அடி வித்தியாசம் வரும், மேல தூக்கிட்டு வரும். ஆனா இந்த ஆவியின் உணர்வை எடுத்து இந்த உடலுக்குள் பாய்ச்சி இது எப்படி மிதக்க செய்யறான் பார். அதை நான் டெல்லி போயிருக்க போகும்போது இத கிருஷ்ணராஜ் கூட வந்தாலும் தெரியல, பார்த்த உடனே அது அந்த மாதிரி செய்யறாங்க. அது மறுபடியும் கீழே போகணும்னு போயிடும். அப்ப நான் விளையாட்டுக்காக இன்னும் கொஞ்சம் விட்டு பார்த்தோம்னா எந்திரிக்கல, ஏதா என்னென்னமோ செய்து பார்த்தான், மேல வரலன்னு பாட்டு மூட்டை எழுதி போயிட்டான். ரெண்டாவது செய்யல, முதல்ல ஒண்ணு பேசாம என்ன செய்யறான் பாத்துக்கணும். மூணாவது குருநாதர் சொன்னபடி செய்த உடனே அது பறக்கல, மூட்டை கட்டிட்டாங்க. அந்த மாதிரி சில அற்புதம் செய்யலாம். இதுக்காக வேண்டி என்கிட்ட சக்தி இந்த மாதிரி ஒரு இதை உங்ககிட்ட கொடுத்தா என்ன செய்வீங்க, எல்லாத்தையும் தட்டி பார்த்துருங்க. அதனால அதுக்கு மனிதன் குறுக்கு வழியில போகணும்னா இதை என்ன தான் புகழுக்கு இதை செய்ய முடியும். தன்னை அனைவரும் போற்றும் நிலைவர் நாம் குருநாதர் காட்டிய அருண்நிலைகள் நாம் எதிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இப்ப சீனைகளை நீக்கும் அருசக்தி உங்களுக்கு பெருக்கிய பின் ஒருவரை நீங்க பார்த்த உடனே பிணி ஓட வேண்டும், அதை கண்டு நீங்க மகிழ்ச்சி பெற வேண்டும், அந்த ஆனந்த நிலைகள் நீங்க பெரும் தகுதி பெற வேண்டும். எத்தனையோ வகையில் சந்தர்ப்பத்தால் நுகரும் ஒவ்வொரு மனிதனும் தான் வேண்டும் என்று தவறு செய்வதில்லை. நுகர்ந்த உணர்வுகள் அதை ஆசை வெட்டி அதன் வழியே அவனை பெருகச் செய்வது அவன் வழியே அதில் வேலை செய்யும். ராட்சச நாவலும் அசுர உணர்வு கொள்வதும் தீமையுடைய நிலைகள் செயற்படுவதும் தீமையே அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஊட்டும். ஆனால் அவன் தீமையின் நிலைகள் செய்தால் மீண்டும் அந்த பிறவி நிலைகள் இழக்கின்றான். அந்த தீமை செய்கிறான் என்று நுகர்ந்தால் நமக்குள் அந்த அணுவின் தன்மை கொண்டு நம்மை தீமை செய்வானாக மாற்றுகின்றது. அத்தகைய தீமை நிலைகள் செய்தால் நாம் பார்த்தால் அழுத்தகனம் ஈஸ்வரா என்று அந்த குரு மகேஷன் அசக்தியை நான் பெற வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவானுக்கு பெற வேண்டும். அவர்கள் அறியாத இருவர்களிருந்து விடுபட வேண்டும்.
ஆக பொருள் அறிந்து செயல்படும் அந்த எண்ணங்கள் அவருக்குள் வர வேண்டும் என்றால் அவனை நுகர்ந்த உணர்வு இதை கலக்கிறோம். நமக்குள்ளுக்கு விளையாடுகள் அவன் எடுக்கிறானோ இல்லையோ அவன் செய்த தீமையின் விளைவுகள் நமக்குள் வரக்கூடாது.